வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் காட்ஜில்லாவும் காங்கும் நடித்து வந்திருக்க காட்ஜில்லா வெர்சஸ் காங் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெத்த அப்பம் பெத்த கேக்கல, இவன் ஒரு உதவாகரன். இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகரன். இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போப்போம். அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேணாம். எங்களை போய் தொலைட்டும். காட்ஜில்லா வெர்சஸ் காங் என்ன, இதுக்கு முன்னாடி படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்துடைய டேரக்டர் பற்றி, அந்த படத்தில் அடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின் பற்றி, கேரக்டர்ஸ் பற்றி பேசுவோம். இந்த படத்தில் எதை பற்றியும் பேசவே தேவையில்லை. இந்த படத்தில் அப்படி யாருமே கிடையாது, இவங்க ரெண்டே பேர் தான். ஒன்று காட்ஜில்லா, இன்னொன்று காங். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழ் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நஞ்சம் அலப்பற பண்ணல. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் இந்த 2K கிட்ஸை நம்பி மட்டும் பின்னாடி போனால் நடுத்தருவில் தான் நிற்கணுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த படம். அப்படியே சிவனும் சக்தியும் சேர்ந்தான் மாசு தான் இந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன ஃபீல் ஆகிட்டானுங்க. படம் பார்க்க விஜய் நடித்த கில்லி மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் துப்பாக்கி மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் மாஸ்டர் படத்தில் வந்த ஜேடியும் பவானியும் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க காட்ஜில்லாவும் காங்குன்றானுங்க. விஜய் தான் காங்கா, விஜய் சேதுபதி தான் காட்ஜில்லாவாம். அந்தளவுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, பட்டையை கலப்புறாங்க அப்படின்னு விட்டானுங்க ஒரு ஃபீலாக. ஐயோ, படம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கா, என்னடா நமக்கு தெரியாமல் திடீர்னு இவ்வளோ ஒரு நல்ல படம் வந்துடுச்சுன்னு நம்பி போய் இந்த படத்தை பார்த்தேன். பூசிட்டானுங்க, கரியை நல்லாவே பூசிட்டானுங்க. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இந்த 2005 கிங் காங்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, பீட்டர் ஜாக்சன் டைரக்ஷன் பண்ணி, அந்த மாதிரி ஒரு படம் எவனாலுமே சத்தியமாக எடுக்க முடியாதுன்ட்டு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க இந்த படமானாலும் சரி, ஏற்கனவே இந்த மாஸ்டர் வெர்ஸ்னு இந்த சீரீஸில் வர எந்த படமாக இருந்தாலும் சரி, 2005 ரிலீஸ் ஆன கிங் காங் படத்தோட கம்பேர் பண்ணால் இதெல்லாம் 10 பைசா பெறாது. அந்தளவுக்கு மகா மட்டமான கதை, திரைக்கதை, வசனம், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே மொக்க தாங்க. என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, சண்டை காட்சிகள்லாம் பிரமாதமாக இருக்குன்றாங்க. அது கூட அந்த பழைய படத்தோட கம்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி படத்துலலாம் லாஜிக்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சி குறை சொல்லி நம்ம கலாய்க்க முடியாது தான். ஆனால் பீட்டர் ஜாக்சன் டைரக்ஷன் பண்ண கிங் காங் படத்தில் கிங் காங் வந்து ஒரு 60 அடி உயரத்தில் இருக்கும். அந்த கிங் காங் கிளைமேக்ஸில் எம்பையர் ஸ்டேட் பில்டிங்லேருந்து கீழே வந்து செத்து போயிடும். இப்போ இவங்க எடுக்கிற கிங் காங்கோட சைஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா, அதனுடைய உயரமே கிட்டத்தட்ட ஒரு 350 அடி இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருக்க அந்த எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கோட ஹைட்டில் பாதி அளவுக்கு இருக்குது. காட்ஜில்லா ஒரு 400 அடி ஹைட்டுக்கு இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் அவனுக்கு இஷ்டத்துக்கு போல இதோட சைஸை மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் இதை பார்க்க பெரிய காமெடியான டிசைன் யாருன்னா அது காட்ஜில்லா தான். அது பழைய படத்தில் வர காட்ஜில்லா மாதிரியே இல்லை. என்னமோ ஷேவ் பண்ண வால் வச்ச கரடி மாதிரியே இருக்குது. கை கால்லாம் குண்டு குண்டாக தைராய்டு வந்த மாதிரியே இருக்குது. ஆனால் தாங்கு பார்க்க பெருத்த சைஸில் இருக்க மனித குரங்கு மாதிரி இருக்குது. இதுங்க ரெண்டும் ஊருக்குள்ளே வந்து மாறி மாறி அடிச்சுக்குதுங்க. வழக்கமாக இந்த மாதிரி படங்களை இருட்டில் எடுத்து கொள்ளுவானுங்க, அப்போ தான் விஷுவல் எஃபெக்ட்ஸில் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. இந்த படத்தில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, காட்ஜில்லாவும் காங்கும் பகலில் ஒரு தடவை அடிச்சுக்குதுங்க, இருட்டில் ஒரு தடவை அடிச்சுக்குதுங்க. கிளைமேக்ஸை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு விட்டானுங்க பாரு ஒரு ஃபீலா. இப்படி ஒரு கிளைமேக்ஸாக இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதாவது காட்ஜில்லாவும் காங்கும் ஒன்று சேர்ந்து 3வது வில்லனை தாக்குறாங்க. அது யாரா, ஒரு மெகாட்ஜில்லா, அதாவது காட்ஜில்லா மாதிரி ஒரு ரோபோ. அது ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி புழகிறாங்க அந்த மிஷினை. கடைசியில் காங்கும் காட்ஜில்லாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் வர கேரக்டர், அதில் காமினின்ற பேரில் அவங்க பண்ணுற டார்ச்சர், இதெல்லாம் கொஞ்சம் அறிவிந்தாலும் அதெல்லாம் சகிச்சிக்க முடியாது. அதுவும் கிளைமேக்ஸில் அவ்வளோ பெரிய மிஷின் காட்ஜில்லாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை நிறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சரக்கு எடுத்து அது ஒர்க் ஆகிற ரிமோட் சிஸ்டத்தில் ஊற்றிடுறாங்க. அதனால் அது ஃபயர் ஆகி அந்த மிஷின் நின்று போகுது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த படத்தில் மக்கள் யாருமே கட்டடத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க போல. காங்கும் காட்ஜில்லாவும் சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 கட்டடத்தை சுக்குநூறு ஆகுதுங்க. நியாயமாக அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து மக்கள் செத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை. இந்த படத்தில் மக்கள் சாவர மாதிரி ஒரு சீன் கூட காமிச்சதில்லை. இந்த குரங்கும் கரடியும் சேர்ந்து சண்டை போட்டு ஒரு முக்காவாசி ஊரை அழிச்சிடுதுங்க. கிளைமேக்ஸில் வர அந்த ரோபோ காட்ஜில்லா மீந்து போன அந்த மிச்ச ஊரையும் அழிக்க வருது. ஆனால் மக்கள்லாம் இதுங்கெல்லாம் சண்டை போடும்போது ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் மாட்டிக்கிட்டு ஒருத்தவன சாவ மாட்டிங்களாடா. ஆனால் இந்த படத்தில் சென்டிமெண்ட் என்னென்னா, ஒரே ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே ஆகிடக்கூடாது. காங்க்கு அவ்வளோ நல்ல உள்ளம் இந்த காங்க்கு, என்ன ஒரு லாஜிக்கடா, உங்களுடைய அதீத கற்பனையே கற்பனைடா. இப்போ இந்த படம் வேற சுமாராக ஓடி போச்சா, அடுத்த பாட்டில் பாருங்கள், காங்கன் காட்ஜில்லாக்கு நடுவில் டைனாசரை விடுவாங்க, அதுக்கடுத்த பாட்டில் நடுவில் அனகோண்டா விடுவானுங்க சண்டைக்கு. அனகோண்டானா, நாம் முதல்ல பார்த்த அனகோண்டா சைஸுக்கெல்லாம் அது இருக்காது. அப்படி ஒரு வேளை அந்த பழைய சைஸுக்கு இருந்தால் அந்த அனகோண்டாவை காங் கயிறாக திரித்து மண்டையை பிதுக்கி எடுத்துரும். அதனால் நிச்சயமாக அந்த அனகோண்டா பெருசாக தான் காட்டுவானுங்க. அனகோண்டா தலை தாம்பரத்தில் இருந்தால் வால் பாரிஸ் கார்னரில் இருக்கிற மாதிரி காட்டுவானுங்க. அம்புட்டு பெருசு பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு. எப்பரா பாம்பு இவ்வளோ பெருசாச்சுன்னு கேட்டால், அது கிங் ஆஃப் அமேசான், இரவு மாட்டின் மூலிகையே தின்னு வளர்ந்த உடம்புடாது, பின்ன வளராத, அது அப்படி தான் வளரணும்னு சொல்லுவானுங்க. நம்ம பையக அதையும் பார்த்து கை தட்டி விசிலரிச்சு ஆரவாரம் பண்ணி சூப்பர்னு சொல்லிட்டு தான் போவானுங்க. என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லாகவே மண்டைக்குள்ளே வீடியோ கேம் தான் இருக்குது.
ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் அடிச்சுக்கணும், அதில் எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம அடுத்த தலைமுறையை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க நம் மக்கள். இன்னும் இந்த காங்கியும் காட்ஜிலா வச்சுக்கிட்டு நம்மளை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணுறது, அதையும் கை தட்டி ரசிக்க ஒரு கூட்டம் வந்துடுச்சு. இப்போ கருமம் இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும். காட்ஜிலா அது எவ்வளோ பெருசு தெரியுமா? அது வாயிலேருந்து எப்படி நெருப்பு வரும் தெரியுமா? காங் அது எவ்வளோ அறிவாளி தெரியுமா? அது எப்படிலாம் சண்டை போடும் தெரியுமா? இந்த படத்தில் ஸ்பெஷலே காங் தான். அது விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி செவுத்தில் ரைட்டு காலை வச்சு எகிரி லெஃப்ட்டு காலில் சுற்றி அடிக்குது காட்ஜிலாவை. துப்பாக்கி கிளைமேக்ஸ் மாதிரி கை உடஞ்ச விஜய் கை உதறியே சரி பண்ணுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி காங்கு கையை சரி பண்ணும்போது தியேட்டரில் ஒரு விசில் பறக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் சீனாக தான். அந்த இடத்துல எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த படம் எடுத்த டீம் இதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாத பண்ணாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸு விஜயை ஞாபகப்படுத்துது. அதுதான் இப்போ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்த காலத்து கிட்ஸ்லாம் டிவியில் கார்ட்டூன் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த கார்ட்டூன் சத்தத்தை கேட்டாலே ஒரு எரிச்சல் வரும் பார்த்தீங்களா. அப்படி தான் இந்த படம் பார்த்து முடிச்ச பல பேருக்கு இருக்குது. என்னடா நம்ம ஆளுங்களோட ரசனை இவ்வளோ கேவலமாக மாறிப்போச்சு, இப்போ வர படங்கள்லாம் எதுவுமே நல்லா இல்லைன்றதால இது மாதிரி வெந்தது வேகாது அறவேக்காடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களா? இந்த அளவுக்கு மக்களுடைய மனமாற்றத்துக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா, அது இந்த தமிழ் சினிமா தான். ஏன்னா அந்த அளவுக்கு படுமொக்கையான படங்கள் எடுத்து சமீப காலமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெரிய குப்பைக்கு இந்த குப்பை எவ்வளோ பரவாயில்லன்ட்டு சேத்தில் முளைத்த செந்தாமரை மாதிரி இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களால் முடியல. இந்த படத்தை ஒரு சுமாரான படம்னு கூட சொல்ல முடியாது. இவனுக்கு ஏற்கனவே எடுக்கிற இந்த சீரீஸில் வந்த அடுத்து வந்திருக்க ஒரு மொக்கை படைப்பு தான் அது. என்ன அந்த மொக்கைங்களோட இது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, 2000 அப்புறம் பிறந்த குழந்தைங்களா நீங்கள்? இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் 100-க்கு 90 மார்க் கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி பிறந்த பெரிய மனுஷங்களா நீங்கள்? இந்த படத்துக்கு 100-க்கு 130 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூறு மொக்கை படம் தான் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். பில்டப் பண்ணுறணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.